ஹலோ கேமர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ் கிடைக்கு வீடியோவில் ஜிம் சிமிலேட்டரோட எப்பிசோடு எய்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேமில் ஏழு பார்த்து போட்டிருக்கேன் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டர் விளையாடிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் பிஸியானதுனால இந்த கேம் அப்படியே கண்டுக்காம விட்டோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் இந்த கேமில் இருக்கிற சில பல அப்டேட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் புதுசாக நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருமே சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தோமா ஸோ அதில் எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ஜீரோ இருந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டு லைசன்ஸ் அன்லாக் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டோர் டெவலப் பண்ணல சேம் அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஜிம்மை வச்சு ரன் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் விஷயம் ஸோ ஸ்டார்டிங்லேயே ஜிம் லெவல் ஒன்ல இருந்து அது எப்படிலாம் நம்ம பெருசு பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் புதுசு புதுசாக எப்படி சொல்கிறது எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் நம்ம ஜிம் அப்படின்றது எல்லாமே தான் இந்த கேமோட கான்செப்ட்டு ஸோ ஜிம்னால ஜிம் ரிலேட்டடாக எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ப்ரோட்டீன் பவுட்ரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லேருந்து எல்லாமே இருக்கும் ஸோ ஒரு நல்ல கேம் தான் இது நடுவில் அப்படியே போடாமல் விட்டுட்டோமா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் இதை போட்டிருக்கோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோக்கு நூத்தம்பது லைக் டார்கெட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடுமே இதுல போடலாம் ஏன்னா இன்னுமே கண்டென்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இதுல ஸோ முடிக்காமலே வச்சிருந்தேன் ஸோ வீடியோ பாருங்க நிறைய பேர் புதுசா பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி லைக்ஸ் மேல வந்துருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பாட்டுமே வந்து குடிச்சுக்கத்தில் அப்லோட் பண்ணலாம் பிகாஸ் இப்போ சூப்பர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விளையாட வேண்டி இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதுவுமே பேரலா விளையாடிக்கிட்டு இருக்கேன் நடு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸுமே நம்ம வந்து அப்படியே பேரலா பினிஷ் பண்ணிட்டு வீடியோலேயே வந்துடலாம் ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு கேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுதான் கைஸ் நம்மளோட ஜிம்மு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பர்ச்சேஸ் ஒன்று போட்டேன் அதுக்கப்புறமா நம்மளோட ஜிம்மை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே பஸ் ஸ்டாப் கிட்டே ரோட்டில் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தௌசண்டாக என்னமோ பே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன் டேக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஓகே அப்பார்ட்மெண்ட்டு வந்து ஓப்பன் ஆயிருக்குங்க ரெக்கியூட் லெவல் டூவான் ஸோ நம்மளோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களா வீடியோவில் ஒரு கட்டிலிருந்தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன் ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு வெறும் பாலடைஞ்ச ஒரே ஒரு ரூம் ஒன்று இருக்கும் ஸோ அதுதான் நம்மளோட வீடு ஸோ இப்போ இந்த ஜிம்மை நடத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் பைக் பண்ணணும் ஸோ இதுதாங்க டிக்கெட் ஜிம் இதுதான் நம்மளோட ஜிம்மு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன் ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோ நடுவில் சொல்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லக்கூடாது அதனால் நடுவில் சொல்கிறேன் எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ இதுதாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்ல மூணு லெவல் இருக்கும் லோ ஸ்டாண்டர்ட் விஐபி அப்படின்னு மூணு லெவல் இருக்கும் லோவுக்கு வந்து ஒரு சார்ஜ் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சார்ஜு விஐபி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதிகமாக வரும் இப்போ இப்போ நான் கொடுத்துட்ருக்க ஆடு வந்து நம்ம பில்டிங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும் இல்லை ஸோ அதுதான் இதுக்கு தாங்க காஸ்ட் அதிகம் ஆனால் என்ன ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் டென் ஹவர்ஸ் கிட்ட தான் பட் மூவாயிரம் டாலர் கொடுக்குறோம் நம்ம ஸோ பார்ப்போம் ஏன்னா இதெல்லாம் நான் யூஸே பண்ணல அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் புது எக்யூப்மெண்ட்ஸும் கொஞ்சம் நம்ம வந்து வாங்க போகிறோம் அது பாருங்கள் பாக்ஸிங் ரிங்கு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெவல் டென் அந்த மாதிரி ரீச் ஆனோம் அப்படின்னா அது வரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம லெவல் டென்னில் தான் இருக்கும் மேபி அது லெவல் டுவெல்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம வாங்கிடுவோம் கொஞ்சம் வாங்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுலையுமே எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ற ஃபீமேல்ஸ் எல்லாம் மாதிரி எல்லாம் ஸோ அவனை அடிக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி அப்புறம் இடத்த க்ளீன் பண்றதுக்கு கிளீனரு அப்புறம் இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ற மெக்கானிக்கு இந்த மாதிரி தப்பாருங்க சோ இதுதான் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க ஒட்டுக்க எல்லாருமே இந்த வீட்ல வாங்க போகிறோம் ஏன்னா சும்மா ரெண்டு ரெண்டு பேரை ரெண்டு ரெண்டு பேரை வாங்காம ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து வாங்க போகிறோம் கைஸ் அதனால ஸோ ஃபுல் மேக்ஸ்டவுட் மாதிரி தான் இருக்க போகுது இந்த எம்ப்ளாயி செக்ஷன் இருக்குல்ல அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸ் அவுட் மாதிரி இருக்க போது நம்ம கிட்ட ஆல்ரெடியே வந்து நிறைய லெவல் இருக்கிறதுனால லோ லெவல் எம்ப்ளாயிஸ் நான் யாரையுமே வாங்கலை சரிங்களா ஸோ எல்லாேருமே வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கிற அந்த எம்ப்ளாயே பார்த்து நான் வாங்கிக்கிறேன் வண்டாக நினைக்கிறேன் செக்யூரிட்டின்னு நினைக்கிறேங்க அவன் தான் ஓகே ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கியாச்சு லோ லெவலும் இருக்குது ஹை லெவலும் இருக்குது ஸோ நான் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் வாங்கிடுறேன் ஓகே மேடம் ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப் கேட்டிருக்காங்க ஓகே இந்த மாதிரி நடுநடுல வந்து கேட்பாங்க ஸோ நம்ம மெம்பர்ஷிப் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா போதும் இவன் வந்து மெக்கானிக்னு என்னடா திருப்பி வந்துருச்சு ஓ மெம்பர்ஸ் வந்துட்டாங்க போல அட்வர்டைஸ்மெண்ட் வேலை செய்திகாய் எவ்வளவு பாருங்களா எவ்வளவு கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க பாருங்க நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா சோ அதனால கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு விஐபி கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல வந்து வந்திருக்காங்க அதான் இந்த பதினாறு நிமிஷம் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து எவ்வளோ விஐபி கஸ்டமர் வந்து நம்ம இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் உங்களுக்கு டாஸ்க்கு ஸோ எத்தனை பேர் அப்படின்னு நம்ம மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ஆட்டின் கொடுக்குறேன் ஒட்டுக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லா எம்ப்ளாயும் ஹையர் பண்ணிட்டதுனால ஸோ கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிச்சமாகும் அதை பார்த்தீங்களா முன்னாடி ஒரு பயவுள்ள பாருங்கள் அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சில்மி சொம் பண்ணுறானா ஸோ இவன் வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும் போடு ஒரு குத்து வேற லெவல் நம்ம வந்து ஸ்லாப் பண்ணுற மாதிரி அரைகிற மாதிரி தான் இருக்கும் பட் அவங்க போது ஒரு பஞ்ச் ஒரு பொக்குன்னு வச்சு விட்டாங்க வேற லெவல் பண்ணிட்டான் இவன் மெக்கானிக்னு நினைக்கிறாங்க ஸோ அதை பாருங்கள் கிளீனர் ஸோ ஆளுங்க கஸ்டமர் வராங்க இல்லையா ஷ ஷூட ஃபுட் பிரிண்ட்லாம் இருக்குன்றதுனால அதை க்ளீன் பண்றா ஸோ இது எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா நான் தாங்க பார்ப்பேன் ஜூஸ் போடுறது இந்த மிஷினில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கணும் ஒரு ஷாப்ல போய் ஸோ அதை வச்சு இதை நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறமா இந்த ஜூஸும் கேட்பாங்க ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும் அதுக்குமே ஆள் போட்டாச்சுங்க ஸோ அதனால அவளே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பா நம்ம இந்த ஸ்டாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணிட்டே இருந்தால் போதும் பரவாயில்லைங்க அட்வர்டைஸ்மெண்ட் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட கஸ்டமர் இன்றைக்கி வராங்க கம்பேர் பண்ணும்போது முன்னாடி போட்டிருந்த வீடியோவெல்லாம் விட இதில் வந்து அதிகமாகவே வந்திருக்கிறாங்க நிறைய பேர் ஸோ வாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணுவோம் ஓகே அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைக்ரோவே ஓவன் இருக்கும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட் எடுத்து இதில் வச்சோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குக்காக ஆரம்பிச்சிடும் அது பாருங்கள் போடு ஒன்று ஸ்ட்டுக்கிறான் போல பொங்குனு ஓடுறோம் பாருங்க வேறு லெவலில் சவுண்டு செமையாக கேட்குது ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா அதனால் ஸ்வெட் ஆகும் போது கப் அடிக்கும்ல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் வரும் நம்மளும் அது ஸ்ப்ரே அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக க்ளீன் பண்ணி வைக்கணும் இந்த கேமில் வந்து இது மட்டும் கிடையாதுங்க ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்கிறாங்க நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் அந்த லெவலுக்கு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தான் இந்த கேம் ஸோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கொஞ்சம் சின்ன கேம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் நம்ம வீடியோ போடாமட்டதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இதோட பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஜிம் சிமுலேட்டர் அப்படின்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் மொத்தமாக ஒரு ஏழு வீடியோ போட்டிருப்பேன் இதோட சேர்த்து எட்டு வீடியோ ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் இந்த கேம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எப்படிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்சுதுன்னா மறக்காமல் இந்த கேமுக்கும் சப்போர்ட் கொடுங்க ஸ்கூல் நடு நடுநடில் பார்த்தீங்கன்னா இதையுமே போட்டுடலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பம்பிங் சிமுலேட்டர் முடிஞ்சிருச்சு அதை அவ்வளோ எண்டிங் கணக்கு தான் ஸோ வெறும் ஒரு அப்டிரேட் மட்டும்தான் இருக்குது மற்றபடி பெருசாக இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் அதை ட்ராப் பண்ணிட்டு ஸோ இதுக்கு நல்ல ஒரு நூற்றம்பது லைக்ஸ் மேலே வந்து நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா பெருசான அந்த கேம் ஒளியா இல்லை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த எபிசோட் போட்டதுக்கான ரீசனு ஸோ அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறுமேனு அன்லாக் ஆயிருக்கு பட் இன்னும் அந்த ஸ்விம்மிங் பூலை நான் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸ்விமிங் பூல் ஓப்பன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறோம் அதை பார்த்தீங்களா தெரியுதா ஸோ அந்த சுவிமிங் பூலில் இது ஓப்பன் பண்ணல ஏன்னா பிகாஸ் நம்ம இந்த இடம் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸோ இவ்வளோ பெரிய இடம்லாம் நம்ம ஜிம்மு பெருசாலாம் வச்சு இல்லை சின்னதாக தான் வச்சுருந்தோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்கிரேட் பண்ணதுனால இவ்வளோ பெரிய இடம் எனக்கு வந்து கிடச்சிருந்தது ஸோ இதுதாங்க ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை பாருங்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு இப்போ மெக்கானிக் ஒர்க் பண்ண போகிறான் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா மிஷின் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஸ்பேனரை வச்சு ஸ்பேனரை வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த ஆளுங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லை ரெட் கலரில் வந்துடும் ஃபுல்லாவே ரெட் கலரில் வந்து யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும் அப்படிலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்ததாக இது வெண்டிங் மிஷினு ஸோ வெண்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா காசு போட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஜூஸு புரோட்டீன் பவுடரு மில்க் ஷேக் இந்த மாதிரி சம்திங் இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிக்குவாங்க ஸோ நம்ம இதையுமே வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் பிகாஸ் இது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் புதுசாக இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருப்பீங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேமோட கான்செப்ட் தெரியணும் அப்படின்றதுனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சொன்னேன் இல்லைங்க சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஷெல்ஃப் இதெல்லாம் வாங்கினோமா ப்ராடக்ட் வாங்கி வச்சோமா வித்தமா அதே மாதிரி இங்கே எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி வச்சோமா கஸ்டமரை புக் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீஸ் வந்து நம்ம சார்ஜ் கலெக்ட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு இல்லை ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகிடும் ஸோ மேலே அமௌண்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா சூப்பர் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஸ்டோரேஜ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட ஜிம்ல வந்து புது புது ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ பின்னாடி பாருங்கள் இது வந்து ஸ்பா இது வந்து ட்ரெஸ் மாத்திர இடம் அதுக்கு பின்னாடி வருது பாருங்க ஒரு பில்டிங் மாதிரி அது என்னன்னா மசாஜ் பண்றது அதுக்கப்புறமா அந்த ஸ்டீம் பாத்ரூம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஒரு சூடா இருக்கிற இதில் போயிட்டு உக்காந்துட்டு வருவாங்க இல்லையா வேர்வை வரதுக்காக ஸோ அந்த மாதிரி இதை வந்து அன்லாக் பண்றது ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல் மட்டும் இன்னும் ஓப்பன் பண்ணல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் ஸ்விம்மிங் பூலையுமே பார்த்தீங்கன்னா பக்கவா ரெடி பண்ணுறேன் ஏன்னா இன்னுமே ஒன்றும் பண்ணலங்க வாங்கி மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படியே கிடக்குது ஸோ அதில் கொஞ்சம் ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் அதுக்குமே கஸ்டமர்ஸ் ஆளுங்க வருவாங்க அதுக்குமே நம்ம சார்ஜஸ் வந்து வாங்க முடியும் ஓகே இருங்க காலி ஆயிடுச்சு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபில் பண்ணி வச்சுருவோம் கரெக்டாக இதோட ஏழாவது எப்பசோடு போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வீடியோ வேறு வீடியோ போட்டுட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கரெக்டாக நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி ஓகே அப்பா பாருங்க இதெல்லாம் புது எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கும் வேணால் பிகாஸ் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருனா நிறைய பேர் வராங்க ஸோ ரிப்பீட்டடாக தம்பிஸ்ஸு இதை மட்டுமே யூஸ் பண்ணாமல் ஸோ கொஞ்சம் புது புது ஐட்டத்தையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணட்டும் அதனால் இந்த பாக்ஸிங் பேக் இது எல்லாமே வாங்கி வச்சிருக்கேங்க ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மளே பார்க்கணும் ஏன்னா புதுசாக இருக்கு இல்லையா அதை பாருங்கள் அந்த பார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி வச்சிருந்தாலே பார் மாதிரி ஒன்று அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நம்ம ஹைடெக்கு எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சா தான் நிறைய பேர் விஐபி கஸ்டமர்ஸ் நமக்கு வருவாங்க ஸோ பார்ப்போம் ஓரளவுக்கு எவ்வளோ விஐபி கஸ்டமர்ஸ் தான் நம்ம வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்றத அதையுமே ஒரு வீடியோல வேணால் ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்ப்போம் ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெட்மில் ஒன்று இருக்குங்க அதை வேணா இந்த இடத்துல இப்படி வச்சு விட்டுறேன் ஓகே பர்ஃபெக்ட் அதை பாருங்க மேடம் பாருங்க ஸோ அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மேடம் வேற லெவலு ஸோ இன்னும் அந்த கிக் பேக் மட்டும் இருக்கு ஸோ அது யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போடுறேன் என்னடா மூக்கில் அச்சு விட்டானா போடு அடிக்கிற சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குதுங்க டொம்முன்னு கேட்குதுங்க வேற லெவல்லு போடட்டும்ன்ற வேலைல தான் பண்ணுறாங்க இதை பாங்க அவனுங்க வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை சைட் ஹெஷ்னுக்குறானுங்க உள்ளே இந்த குளிக்கிற இடங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குளிச்சுட்டுலாம் போறானுங்க அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அநியாயம் பண்ணுறானுங்க அட்டூழியம் பண்றாருங்க சோ நான் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன் ஓ இவன் முன்னாடியே டிஃபால்ட்டா எடுத்து வைக்க மாட்டேன் நினைக்கிறேன் கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும்போது தான் எடுத்துகிட்டு போய் போடுறா போல ஓகே தான் ரெண்டா நான் எக்ஸ்ட்ராவே போட்டு விட்டேன் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வச்சிருந்தோம் ரெண்டாவது லெவலுமே வச்சிருந்தோம் இது வந்து ரெண்டாவது செக்ஷனுக்கு இந்த நேராக ஸ்விமிங் பூல் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு இது சோ அதனால பார்த்தீங்கன்னா இது வாங்கிடுவோம் ஏன்னா நம்ம இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைட் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்காது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அது பாருங்கள் ரெட் கலரில் லைட் தொங்குதா ஸோ அது ரெண்டாவது லெவலு வச்சிருக்கோம் அது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அதையுமே மூணாவது லெவலுக்கு மாற்றிடுவோம் ஸோ அப்போ மாற்றணும் வந்தோம்னா ஈவனாக இருக்கும் ஸோ மேலே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே வானம் எல்லாமே தெரியுது கண்ணாடி கிளாஸ் கைஸ் ஸோ வேறு லெவலில் இருக்குது அடுத்ததாக நம்மளோட வெளியில நம்ம கதவு இருந்ததுல்ல ஸோ அது வந்து இந்த செவ்று செங்கலாக தான் இருந்துச்சு ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் டோர் வந்து போட்டுடலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் எலைட்டாக இருக்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரும் நிறைய பேர் வருவாங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனல் லெவலில் தாங்க இருக்கு எல்லாமே முடிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு மேக்ஸ் அவுட் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு விடல பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி டாலர் கிட்ட வச்சுருந்தேன் ஸோ இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு தான் இருக்கு போடு மேடம் யூஸ் பண்ணுறாங்க போடு போடு வேற லெவல் இப்பா மாஸ் காட்டுறாங்களே இது ஒர்க்கு பாருங்க ஆப்போசிட்ல ஸ்விம்மிங் பூல் ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு அறுபதாயிரம் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்பதாயிரம்ல வச்சுருந்தேன் பெருசாக நான் வந்து யூஸே பண்ண மாட்டேன் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய் ஹையர் பண்ணதாக இருக்கட்டும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கோம் மெயினாக நம்ம ஜிம்மையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் இருங்க இதுலேயும் ஒரு ரெண்டு போட்டு வச்சுப்போம் பார்க்கறது இப்போ கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு மாசா என்னடா ஃபில் ஆக மாட்டேங்குது ஆ ஃபில் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபில் ஆக மாட்டேங்கே தரலாங்க எப்ப பாரு தான் ஃபில் ஆகிட்டே இருக்கு ஸோ ஓகே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டைம் முடிஞ்சு சோ ஜிம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னடா ஒர்க்கர்ஸ் நீங்களும் கிளம்பி போறீங்க ஓ இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க போலங்க வீட்டுக்கு போயிடுவாங்க போல அவ்வளவுதான் ஜிம்மு க்ளோசிங் டைம் ஸோ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இருபதுன்னு காட்டுது இல்லையா ஸோ அந்த டைமர் இருபது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னால எல்லா கஸ்டமருமே வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம இப்போ வந்து இந்த ரிப்பேரான எக்யூப்மெண்ட்ஸு இந்த அப்புறம் இடத்த க்ளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம அடுத்து ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அது எங்கேன்னா பாக்ஸிங்க்கு போக போகிறேங்க சண்டை விட போகிறோம் என்ன பூ சொல்கிற அப்படின்னு வீங்களே ஸோ இன்னொரு ஒரு ஃபீச்சருமே இருக்கு வாங்க உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ அவ்வளோதாங்க ஆடு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டென் ஹவர்ஸ் என்னமோ சொன்னாங்கல்ல அந்த கணக்கு தான் போல் வரும்போது பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே இந்த ஆடு செட் பண்ணலை ஆனா இப்போ ஒண்ணுமே இல்ல பாருங்களா அநியாயங்க சோ அதுவும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு பெட்டுமே இருக்குங்க அது வீடியோல பாத்திருப்பீங்களான்னு தெரியல சோ நம்ம கிட்ட ஒரு டாக் ஒண்ணு இருக்கு பெட் டாக் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூபின் பேர் வச்சிருக்கேன் தலை நான் தூங்குறோம் அதனால் தூங்கட்டும் வாங்க இப்போ நான் போயிட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸிங் ரிங்கை வந்து காட்டுறேன் டா ப்ரோ சொல்கிற பாக்ஸிங் ரிங்கெலாம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்களா ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குங்க நம்ம கிட்ட வாங்க ஒன்று ஒன்றா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஸோ இதுதான் தாங்க நம்மளோட பாக்ஸிங் ரிங் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விட போகிறோம் ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா அதை பாருங்கள் ஸோ ஃபைட்டர் ஒன்னு அதுக்கப்புறமா ஃபைட்டர் டூ அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி ஒரு லெஃப்ட்டில் ஒன்று காட்டுறதுல ஸோ அதே மாதிரி ரைட் ஒருத்தர் இருப்பான் என்ன கான்செப்ட்னா ரெண்டு ஃபைட்டருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சண்டை விடுவோம் இந்த பெட்டிங்லாம் கட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஃபைட்டர் ஒருத்தன் தான் ஜெயிப்பான் இந்த நான் பணம் கட்டுறேன் அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஃபைட்டர் டூ தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் பணம் கட்டுறாங்கன்னு வச்சுங்க இதில் வந்து ஜெயிக்கிறவன் ஜெயிச்சானா அவங்களுக்கு நம்ம வந்து பெட் கட்டினவங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தோத்தவம் மேலே கட்டியிருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட்லாம் நமக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறதுமே வந்து இருக்கும் ஸோ இதுதான் அந்த ஃபைட்டர் ஒன் ஃபைட்டர் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கான்செப்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்களும் வர இருக்காங்க பாருங்களேன் எல்லாருமே வந்து பே பண்ணுறதுக்கு ஸோ அதை பாருங்கள் ரெட் கலரில் இருக்கா காம் இது என்னென்னா ரெட் ஜட்டி ப்ளூ ஜட்டி இது தாங்க ஸோ ரெட் கலரு ப்ளூ கலரு பாருங்கள் இப்போ ஃபோனெல்லாம் பெட் கட்டுறான் சரி ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு கேஷ் தான் வரும் பட்டனா பட்டன் பாருங்க ஒரு டாலர் கூட கிடையாது பட்டனை தூக்கிட்டு வந்துட்டான் உடனே எங்கிட்ட பட்டன்லாம் வச்சனா நாக்கா வலிக்கிறது நான் கேஷ் இருந்து எடுத்துட்டு வாங்கடா ஸோ இதுலையுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அதாவது நம்ம ஜிம் நடத்துகிறோம் இல்லையா ஜிம் நடத்தி அந்த ம சிம்பிளாக சொல்லணும்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஜிம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி இந்த ரெண்டு மணி நேர டயத்துக்கு வந்து இந்த பாக்ஸிங் ரிங் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி வந்து பெட் கெட்டுவாங்க ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிப்போம் ஸோ அவ்வளோதாங்க சின்ன ஒரு பத்து செகண்டில் சண்டை ஆரம்பிச்சிடும் ஸோ சண்டை ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க டக்குன்னு சொல்லுங்கள் ரெட் செடி ஜெயிப்பானா ப்ளூ செடி ஜெயிப்பானா அப்படின்னு ஒரு கெஸ்ஸை போடுங்க பார்ப்போம் அவ்வளோதான் ஃபைட் ஆரம்பிச்சிச்சு சிக்காய்ஸ் வேறு மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எவ்வளோ வின் எட்நூறு டாலர் கிட்ட கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ப்ளூ செடி தான் ஜெயிக்கணும் ப்ளூ செட்டி ஜெயிச்சா தான் நம்மளுக்கு காசு அதிகமாக வரும் பார்ப்போம் வாங்க என்ன கீழே இறங்கிட்டனா இருங்க ஸ்டெப்ஸும் மேலே ஏறிப்போம் நம்மளால எங்கூர்லாம் போக முடியும் பட் என்னால் குற்ற தான் முடியாது கைஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெட்டு ஜெயிச்சானா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக வரும் ஸோ அதனால் ப்ளூ தான் ஜெயிக்கணும் தலா போடுதல எப்படியாவது படுகு போட்டுரு வேற லெவலில் பண்ணு ஒரு ஆர்கே ஒன்று போடுதல ஐயோ என்னங்க ப்ளூ தான் அடி வாங்கினுக்கிறோம் அஞ்சு ப்ளூ படுத்துருவானோ அவ்வளவுதான் சார் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொன்ன மாதிரியே படுத்து தானேங்க என்னடா என்ன எந்திரிச்சு திரும்ப தலை ஒன்று வயிற்றுல பங்குன்னு என்ன தலை மிஸ் ஆகிடுன்னேங்கிறான் ஐயா ஐயோ இவன் வேலை ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ப்ளூ சப்பையாயிருவான்னு நினைக்கிறேன் பட் என்னன்னா நம்மளுக்கு காசு கிடச்சிரும் பட் சொல்கிறேன் நம்மளுக்கு அதிகமான காசு கிடைக்காது என்னங்க இவ்ளோ அடி வாங்குறான் ஒரே ஒரு பஞ்ச போட்டு படுக்க வைடா ஒரு மிஸ் ஆயிட்டே இருக்கானுங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச சம்பவம் தாங்க ரெட்டு தான் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அவ்வளவுதான் படுக்க போட்டாங்க கைஸ் சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா ரெட்டு ஜெயிச்சிட்டான் நம்மளுக்கான அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துருச்சு பட் இன்னைக்கு நிறைய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கல கைஸ் சோ அதனால அவ்வளவுதான் ஃபைட்டு முடிஞ்சிருச்சோ எல்லாம் நம்ம திரும்பி பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடும் இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம இந்த பாக்ஸிங் ரிங்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட் வைக்கணும் ஸோ இது ஒரு கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு தான் அந்த ரிங்கு ஒன்று சொன்ன இல்லையா பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஸோ அது வாங்கினோன்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும் ஸோ பாப்பா இந்த கேமுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி நம்ம வீடியோ போடுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ இதுதாங்க நம்ம ஸ்கூபி அஞ்சு ஒன் டாப்ல போல ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா தடவி கொடுக்குறது இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல கேமு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போடுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்